மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையில் நாம் இறை வார்த்தையை காட்சிப்படுத்துகின்றோம். இன்று லூக்கா நற்செய்தி பிரிவு 20 இறை சுற்றொடர்கள் 27 முதல் 38 வரை. உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் இயேசுவிடத்தில் சில கேள்விகள் கேட்டு இயேசுவை குழப்பலாம் என்று பார்க்கிறார்கள். ஒரு பெண் பலரை மனமுடித்து இறந்து விட்டாள் என்றால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாருடைய மனைவியாக இருப்பார், அல்லது யார் அவருக்கு கணவராக இருப்பார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இயேசு வருங்காலத்தை குறித்து மிக அருமையான ஒரு பதிலை கொடுக்கின்றார். பார்க்கலாம், வருங்காலம் என்பது நமது வாழ்விற்கு அல்லது நமது ஆன்மாவிற்கு எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை அல்லது வாழ்வை கொடுக்கும் என்பதை இந்த ஆன்மீக ஓவியத்தின் வழியாக பார்ப்போம். பாருங்கள், வருங்காலம் என்று நான் எழுதியிருக்கின்றேன். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட அடையாளத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், வருங்காலம் என்கின்ற அந்த வார்த்தை ஒரு நவீன தோற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு இயந்திரம், அதிலே இருக்கின்ற கடிகாரம், அதை தொடர்ந்து ஒரு சம்மனசு, இந்த உலக வாழ்க்கையை கடந்து நாம் போகின்ற பொழுது நாம் வானதூதர்களாக மாறுகின்றோம். இந்த உலக வாழ்வு செயல்பாடுகளை எல்லாம் கடந்து நாம் போகின்ற பொழுது எதிர்காலம் என்பது அல்லது வருங்காலம் என்பது இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை தான் நமக்கு தரப்போகிறது. இது இயேசு சொல்லுகின்ற அருமையான ஒரு செய்தி. எனவே நாமும் இந்த வாழ்விற்கு வருங்காலம் என்கின்ற நமது எதிர்காலம் நாம் சமரசுகளாக மாறப்போகின்றோம் என்கின்ற உணர்வோடு இந்த நாளை நாம் நகர்த்துவோம். அதற்கு தயாரான எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்போம். வருங்காலம் என்பது இந்த உலகத்தில் உள்ள வருங்காலம் மட்டுமல்ல, மாறாக கடவுள் நமக்கு தரப்போகின்ற முடிவில்லாத ஒரு காலம். எனவே அதை பெறுவதற்காக நம் மகிழ்வோடு இன்றே இப்பொழுதே நம்மை, நமது இதயத்தை, நமது சிந்தனையை இறைவன்பால் எழுப்பி தயாரிப்போம். Thank you.